2011 நடைமுறையில் உள்ள கடலோர ஒழுங்காற்று மண்டல விதிகளை மாற்றி மத்திய சுற்றுச்சூழல் துறை புதிதாக வரைவு அறிவிப்பாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பாணையை மீனவர்களும் பொதுமக்களும் கடுமையாக எதிர்த்துள்ளனர். அது பற்றிய தொகுப்பை பார்க்கலாம். கடலோர சூழல் சமநிலையை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களான சதுப்பு நிலங்கள், மணல் மேடுகள், முகத்துவாரங்கள், உப்பளங்கள், கடலாமை உறைவிடங்கள், நண்டுகளின் வாழ்விடங்கள், கடற்புல் பரப்புகள், மீனவர்களின் நிலப்பயன்பாடுகள், குடியிருப்பு திட்டங்கள் போன்றவற்றை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுதான் கடலோர ஒழுங்காற்று மண்டல விதிகளாகும். ஏற்கனவே 2011 உருவாக்கப்பட்ட இந்த அறிவிப்பாணையில் இதுவரை 10 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது மீண்டும் இந்த அறிவிப்பாணை திருத்தப்பட்டு மக்கள் கருத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளது. உயர் அலைக்கோட்டிலிருந்து 100 மீட்டர் வரைக்குமான பகுதிகள் அனைத்திற்கும் இந்த கடலோர ஒழுங்காற்று விதிகள் பொருந்தும் என 2011 கூறப்பட்டிருந்தது. தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பாணையில் இந்த தூரமானது 50 மீட்டராக குறிக்கப்பட்டுள்ளது. இப்படி குறைத்ததன் மூலம் பல சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் கட்டுமானங்கள் வரும் அபாயம் இருப்பதால் மீனவர்களுக்கு இந்த அறிவிப்பாணையால் பாதிப்புகளே அதிகமென கூறுகிறார் ஊரூர் குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் சரவணன். ஒரு 6 மட்டை வச்சு கரை இல்லாமல் மீனவர்களால் தொழில் பண்ண முடியாது. அதே போல் கடலை மட்டை வச்சு கரை இல்லாமல் வந்து மீனவர்கள் வாழ்வாதாரம் கிடையாது. இது ரெண்டுத்துலேயுமே ஒத்தி போக வேண்டிய விஷயங்கள். பட் இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு இப்போ சிஎஸ்ஆர் பகுதி 1 சொல்கிற இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே வளர்ச்சி திட்டத்துக்கு வந்து கேட்டை திறந்து விட்டுருக்காங்க. இதனால் வந்து பெரிய அளவில் வந்து மீனவர்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து உருவாகிருக்கு. இந்த புதிய நோட்டிஃபிகேஷனால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த மீனவர்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படன்றதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. அதேபோல் 2011 அறிவிப்பாணையில் அதிக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக வரையறுக்கப்பட்ட இடங்களில் தற்போது சுற்றுலா தொடர்பான சில திட்டங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் எனவும் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது. இது நிச்சயமாக மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளின் இயல்பு நிலையையும் முற்றிலுமாக பாதிக்கும் என்கிறார் கடல்வள மையத்தைச் சேர்ந்த பூஜா குமார். இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன இருக்கிற ஒரு டெஃபினேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இல்லை. பட் அதே சமயத்தில் சாகர்மாலா, ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணும்போதும் அதோடைய அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து இது இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்னு வந்து சொல்லி தான் அதை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்காக அமெண்ட் பண்ணி இருக்கிற அந்த சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு வேலை தான் பண்ணியிருக்காங்கன்னு வந்து ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்குது. 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் கடலோர பகுதிகளின் தன்மையை தீர்மானிக்க உள்ள இந்த வரைவு அறிவிப்பாணை மீது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை June 18 தெரிவிக்க வேண்டுமென மத்திய சுற்றுச்சூழல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ள தமிழக கடற்கரையோரம் பல சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இருக்கு. இந்த பகுதிகளில் சுற்றுலா திட்டங்களை அனுமதிப்பதுங்கிறது அந்த பகுதியோட சுற்றுச்சூழலுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் பாதிப்பாக வரும்னு அவங்க அச்சப்படுறாங்க. இந்த வரைவு அறிவிப்பாணையை அமல்படுத்தக்கூடாதுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் செங்கலுடன் சதீஷ், நியூஸ் 18, தமிழ்நாடு.